நிறைய பேர் என்கிட்ட கன்சல்ட்டிங்க்கு வர்றவங்க, நான் வந்து ஒரு நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்கேன். இப்போ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா, அவரே வந்து ரிசர்ச் பண்ணணும், எந்த ஃபண்ட்ஸ் பெட்டர், எது வந்து வேர்ஸ்ட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு பேண்ட் வித்தவுட் டைமோ கிடையாது. இதுதான் வந்து ஹார்ட் ரியாலிட்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி. என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்க்காதீங்க, ஃபேக்ட் தான், நம்ம செக் பண்ண போகிறோம். இன்றைக்கி 2021 போன வருஷம் மட்டுமே 5 AMCs, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியை பேஸ் பண்ண இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு இது பரிந்துரைக்கவும் படுது. ஆன் த பேசிஸ் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன், உங்களோட ரிஸ்க் அப்டேட்டை பொறுத்து நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இண்டெக்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு. யாராக இருந்தாலும் ஒரு டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகணும். பட் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி வந்து அது மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவெஷ்சன் மார்க் தான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கம்பேர்ட் டு நிஃப்டி, இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலட்டலாக இருக்கும். இதுவும் எசென்ஷியலாக ஒரு லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் தான். ஆனால் இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு மிட் கேப் இண்டெக்ஸுக்கு எவ்வளோ வாலட்டாலிட்டி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு வாலட்டாலிட்டி அங்கே காமிக்குது. இப்போ வாலட்டாலிட்டினா நீங்கள் வந்து யூ கேன் ஆக்சுவலி திங்க் அபவுட் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு, கரெக்டாக. இப்போ அதிகமான ரிஸ்க் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு அதிகமான ரிவார்டு வரணும், இதுதான் வந்து ஒரு ஐடியல் சுச்சுவேஷன். ஆனால் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாலட்டாலிட்டி, அதாவது ரிஸ்க் மட்டும் அதிகமாக இருக்குது, ஆனால் ரிட்டர்ன்ஸ், அதாவது ரிவார்டு பார்த்திங்கன்னா வந்து டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்குது. ஸோ அப்போ ரிஸ்க்குக்கும் ரிவார்டுக்கும் இங்கே வந்து ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கிறதா தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு அதிகமான ரிஸ்க் வரும், ஆனால் ரிவார்டு வந்து கம்மியான ரிவார்டு தான் கொடுப்பேன் அப்படின்னா, நான் ஏன் இந்த ஒரு இண்டெக்ஸை நான் ஏன் முதல்ல தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுத்து அதுவும் பல வருடங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும், கரெக்டாக? ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து ஒரு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா, இட் ஆல்சோ மீன்ஸ் மோர் ரிஸ்க் வித் லெஸ் ரிவார்ட். ஸோ இந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். நீங்கள் வந்து டேட்டா நிறைய அவைலபிளாக இருக்குது, எடுத்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2018 அண்டர் பர்ஃபார்ம் ஆயிருக்கு, 19 அண்டர் பர்ஃபார்மன்ஸ், 2020 அண்டர் பர்ஃபார்மன்ஸ். அவ்வளோ ஏன், 5 வருஷத்துடைய லாஸ்ட் 5 இயர்ஸ் பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட இது வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஈவன் 6 இயர்ஸ் பீரியட், 7-8 இயர்ஸ் பீரியட் வரைக்கும் கூட அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது பத்தாததுக்கு டு மேக் சுச்சுவேஷன் ஈவன் வேர்ஸ், நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, அதுதான் ஃபேக்ட்டும் கூட. ஸோ அப்போ ஒரு விஷயம் நல்லாவே நம்மளுக்கு புரியும், நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் கம்பேர்ட் டு நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒரு சில டைம்ஸ் தான் நடக்குது, ஒரு ஸ்மால் மார்ஜினில் தான் அந்த அவுட் பர்ஃபார்மன்ஸ் கூட இருக்கும். அப்போ இது மாதிரியான ஒரு சினாரியோவில் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து முதல்ல புரிஞ்சுக்கிறாரா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இன்வெஸ்டிங் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த டேட்டா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். அதே மாதிரி அவர்கிட்ட இந்த பொறுமை இருக்கா, நீண்ட வருடங்களுக்கு பொறுமையாக அது வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காலங்களில் பொறுமை இழக்காமல் அப்படியே இருக்காரா அப்படின்னு இன்னொரு கேள்வியும் எழ தான் செய்யுது. நம்ம ரியாலிட்டி செக் பண்ணோம் அப்படின்னா, இங்கே முக்கால்வாசி ஆட்களால் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதே கிடையாது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி தான், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா நான் சமீபத்தில் பார்த்துருந்தேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்வளோ பேர் வந்து மோர் தென் 2 இயர்ஸ் இன்வெஸ்ட் ஆயிருக்காங்கன்னா லெஸ் தென் 50% தான். ஒரு சிப் ஆரம்பிக்கிறாங்க, 2 வருஷம் தான் அதிகபட்சம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே தொடர்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுடைய தேவை அடிப்படையில் அந்த பணத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணி எடுத்துடுறாங்க. இதுதான் வந்து ஹார்ட் ரியாலிட்டியாக இருக்குது. இது மாதிரியான நிலைமையில் எப்படி வந்து ஒரு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணால் 5 வருஷம் 6, 7 ஈவன் 8 இயர்ஸ் வரைக்கும் கூட வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். திரும்ப அவுட் பர்ஃபார்மன்ஸ் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அது மாதிரி அந்த பொறுமையும் நம்மள நிறைய பேருக்கு இருக்கவே இருக்காது. இதுதான் வந்து ரியாலிட்டியாக இருக்குது. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிலர் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு எடுக்கலாம், அது அவங்கவுங்களுடைய சாய்ஸ். ஆனால் நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, என்னால் இவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமா, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கம்மியான ரிவார்டுக்கு நான் இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் வந்து செய்யணுமா அப்படின்ற கேள்விக்கு இண்டிவிஜுவல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து அந்த கால் எடுக்கணும். இல்லை எனக்கு வந்து இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த மேட்ரே எனக்கு தெரியாது, இந்த டேட்டாவை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, எஸ் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் உங்களை வந்து ஒரு ஒரிசமான ஒரு சுச்சுவேஷனில் தள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து கவலை அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா, டெஃபினட்டாக நீங்கள் உங்களுடைய பொசிஷனை நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிடலாம், அதில் தப்பே கிடையாது. கோர்ஸ் கரெக்ஷன் வந்து இயல்பாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தாங்க, அது நடக்கவும் செய்யணும், அப்போ தான் நம்ம வந்து ப்ராக்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த வீடியோவிலேருந்தே ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும், ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஒரு ரிஸ்க்
இருக்க தான் செய்யுது. அதில் இருக்கிற ஃப்ளிப் சைட், அதோடைய ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னா அது பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்கும். மோஸ்ட்டாக என்ன தெரியுமா நம்ம பண்ணுவோம், ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் என்ன தெரியுமா பண்ணுவார், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலியோ வேல்யூ ரிசர்ச் ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய் தேடி பார்ப்பார். லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சா, ஓ 5 இயர்ஸ் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சான்றது மட்டும்தான் பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடுப்பார். ஆனால் அந்த அவுட் பர்ஃபார்மன்ஸோ இல்லை அந்த ரிட்டர்ன்ஸோ வந்து அதெல்லாமே வந்து பாஸ்ட் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃப்யூச்சரில் அதே மாதிரி நடக்கணுன்றதுக்கு ஒரு காரணமும் கூட கிடையாது. நிறையா ஃபண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 2017-18 அப்புறமா வந்து ரூல் சேஞ்சஸ்லாம் நிறையா நடந்திருக்கு. கவர்மெண்ட் அதாவது செபி சைட்லேருந்து நிறையா சட்டத்திட்டங்கள்லாம் மாறி இருக்கு. அப்போ இந்த ஃபேக்டர் ஒரு ஆஸ்பெக்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை நம்மளுக்கு ஃப்யூச்சரில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, ஒரு 3 இயர்ஸ் பேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, என்னடா நிஃப்டி 50 விட இது வந்து மோசமான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வரும், 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் அவருக்கு இந்த ஃபேக்டே தெரிய போகுது. அப்போ இந்த 3 வருஷத்துக்கு அவர் கொடுக்குற விலை 3 வருடங்கள் ப்ளஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ், இதுதான் அவர் வந்து ஃபீஸாக கொடுக்குறாரு. நீங்கள் என்ன தான் ரிசர்ச் பண்ணாலும் தெர் இஸ் ஆல்வேஸ் டார்க்கர் சைடு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களை நாளை பின்னே ஒரு நெகட்டிவ் சர்ப்ரைஸோ ஷாக்கோ கொடுக்காமல் இருக்கிற பார்த்துக்கும். எனக்கு இந்த விஷயம் தானே, எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஆஸ் வித் எனி திங், ஒரு பேங்க் எஃப்டிக்கு போனீங்கன்னா கூட அங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்லையும் கூட தயங்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா meetkarthik@protonmail.com இமெயில்ஸ் அனுப்புங்க. ஃபோன் நம்பர்ஸை டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வேறு ஒரு நாள் உங்களை அறிவும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.